ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் கிரண் கார்த்திக் ஹியர். நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் சீரீஸ், அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து ரிலீஸ் ஆகி நல்ல வந்து ஹை பிச்சில் இருக்க ஒரு வெப்சீரீஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரீஸ் வந்து நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் தான் வந்து நமக்கு இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. ஏன்னா வீட்டில் சும்மா இருந்த காரணத்தினால் நம்ம இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணி வெப்சீரீஸ்லாம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஜாப்பனீஸ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், கொரியன் அந்த மாதிரி வந்து நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் முக்கியமான வந்து பெஸ்ட்டு வெப்சீரீஸ், இதெல்லாம் வந்து உண்மையாக நடக்குமா இல்லை எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சீரியஸ் தான் நான் வந்து உங்களுக்கெல்லாம் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 இல்லைனா ஒரு 12 வெப்சீரீஸ் இருக்குது இந்த லைனப்பில். நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் இன்கேஸ் இதை பார்த்துருந்தீங்கன்னா அதோட அனுபவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி நான் மறந்துட்ட வெப்சீரீஸ் வந்து நீங்கள் பார்த்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறது அதுதான் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் வந்து பின் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஒரு வெப்சீரீஸ் என்னென்னா, இந்த ஒரு லாக்டவுன் பீரியடில் த டார்க். எஸ், நீங்கள் வந்து இந்த வெப்சீரீஸ் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த டார்க் வெப்சீரீஸ் வந்து ஒரு ரெண்டு பேரலைஸு வேர்ல்டில் இருந்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் மிஷின் மாதிரி, டைம் மிஷின் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஹோல் வழியாக வந்து அந்த அப்படியே ட்ராவல் ஆகிறது மட்டும்தான் அந்த 33 இந்த வெப்சீரீஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்துருது. அவங்க அப்பா வந்து அவனுடைய பையன் வந்து வீட்டிலே இரு, நீ போவாத சண்டை போட்டு அப்படின்னு சொல்லுவார். இவர் சண்டை போட்டு போயிடுவார், அந்த கார் வந்து தண்ணிக்குள்ளே முழுகிடும். அப்படி முழுகினதுனால வந்து அவர் வந்து அவங்கள உயிரோடு எடுத்துகிட்டு வர்றதுக்கோசம் ஒரு பெரிய ஒரு டைம் மிஷின் வந்து ஒரு ரெடி பண்ணுவார். அந்த டைம் மிஷின் வந்து வெடித்து ஒரு பேரலல் வேர்ல்டு க்ரியேட் ஆகிடும். ஹீரோ சைடு ஒரு வேர்ல்டு, ஹீரோயின் சைடு ஒரு வேர்ல்டு, ரெண்டுமே க்ரியேட் ஆகிடும். அது ஒரு ஃபேமிலியாக வந்து சுற்றி சுற்றி வரும். அது அவங்க காட்டியிருக்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே, இதில் ஸ்க்ரீன் ப்ளேவும் எடிட்டிங்கும் அதுக்கப்புறம் கொடுக்குற அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து அல்ட்டியாக இருக்கும். நீங்கள் கம்பல்சரி இது பார்த்தே ஆகணும். 18+ இருந்தாலுமே ஒரு 2-3 சீன்ஸ் தான் அது மாதிரி இருக்கும். மற்றபடி ஸ்டோரியோட பிளாட் வந்து அடிப்போலி வேறு லெவலில் இருக்கும். த டார்க், இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்த வெப்சீரீஸ். அதுக்கப்புறம் வந்து செர்னோபெல் வெப்சீரிஸ் வந்து ஒரு உண்மையாக நடந்த கதை. இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் வந்து எப்படி வந்து நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சில பேர்லாம் வந்து அந்த உக்ரைன் நாட்டில் வந்து எல்லாமே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாக்காரங்க ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் வெப்சீரிஸு செர்னோபெல் அப்படின்னு சொல்ல வர்றது அது கிடையாது. செர்னோபெல்ன்றது வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதுலேருந்து கசீர அந்த ரேடியேஷன் தான். நம்ம ஃபோன் வந்து 4G வந்து சிட்டுக்குருவிலாம் இப்போல்லாம் இல்லவே இல்லை, இப்போ 5G வந்துட்டுருக்கு. இந்த 5G கூட இன்னும் ஒரு 2-0 ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மூளை வந்து என்ன வந்து தலைவலிக்கும். இப்போ நம்ம கண்டினியூஸாக வந்து ஃபோனை இப்படி வச்சு பேசிகிட்டு இருக்கிறதாலே நமக்கு வந்து நெக், அதுக்கப்புறம் இங்கே வர நர்வ்ஸ், பிரெயின் எல்லாமே நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது. இதே வந்து இந்த 4G இல்லை 5G பக்கத்தில் ஒரு 2-0 ஆட் பண்ணி 500G 600G வந்தால் நம்மளுடைய மைண்டோட நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸில் இருக்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து அந்த ரேடியேஷன் மூலிமா ஊடுருவி வெளியில் போச்சுன்னா ஒரு 20 பையன் வந்து 2 நாளில் 85 பையன் மாதிரி இறந்து செத்துருவான். இது வந்து உண்மையான நடந்த கதை, உக்ரைனில் செர்னோபெல்ன்ற ஒரு பவர் பிளான்ட்டு. நீங்கள் பாருங்கள் இந்த வெப்சீரீஸு, வெறும் ஒரே சீசன் தான், 6 எபிசோடு தான் இருக்கும். சரியான வெப்சீரீஸு, அதில் வந்து அந்த வெடிஞ்சு போன அந்த வாய்டை வந்து தொடுவாங்க. தொட்டு 2வது நாளே 20 பையன், 85 பையன் மாதிரி என்னை வந்து கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து கெஞ்சுவான். இதை அப்படியே ரியலிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தே ஆகணும். செர்னோபெல் நம்பர் செகண்ட். நம்பர் தேர்ட், சின்ன பசங்களுக்கு எனக்கு ஃபேண்டசி, அதுக்கப்புறம் ஏலியன் அந்த மாதிரி இருக்கிற வெப்சீரீஸ் தான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். இப்போது சீசன் 4 விட போகிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 1, 2, 3 சூப்பராக ஃபேண்டாஸ்டிக் ட்ராமாவாக ஏலியன் வைஸ் ஒரு காமெடியாக இருக்கும். 3 பசங்க இருப்பாங்க, அந்த 3 பசங்க வந்து ஒரு சின்ன ஒரு ஏலியன் மாதிரி உள்ளே போய் மாட்டிப்பாங்க. அது ஒரு பொண்ணு வந்து அதுக்கு வந்து கிராவிட்டி பவர் கண்ட்ரோல் பண்ணுறது இருக்கும். அது நீங்கள் பாருங்கள், ஒரு ஃபன்னாக ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தான் நம்பர் 3rd இருக்கிறது. நம்பர் 4rd இருக்கிறது நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், ஸ்பார்டகஸ். அது என்னடா ஸ்பார்டகஸ், நான் 300 பருத்தி வீரர்கள் ஸ்பார்டன்ஸ் தானே பார்த்துருக்கேன், அது என்ன ஸ்பார்டகஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்பார்டகஸ்ன்றது வந்து உண்மையாக நடந்த ஒரு கதை. அது வந்து எப்படி சொல்கிறது, அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம இப்போ வந்து மாடுங்களை வந்து சந்தையில் வந்து விற்றுட்டுருக்கோமோ
அப்போது வந்து போர் டைம் அப்போது சோல்ஜர்களை வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கடத்தி அவங்களுக்கு வந்து கத்தி, போர்வால், அதுக்கப்புறம் வில்வித்தை இதெல்லாம் வந்து கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து எவ்வளோ ரேட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி இதுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த இடம் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணோம், இந்த வீரர்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த நாடுகளுக்கு வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க. இப்போது இந்த கிரீக் நாட்டில் வந்து ரெட்புல் அடக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பெரிய ஒரு மைதானம் இருக்குது பாருங்கள், அதே தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்பார்டகஸ் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் தான். அந்த ஸ்பார்டகஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சீசன் இருக்கும். இந்த சீசன் வந்து 50% ஆஃப் வந்து 18+ சீன்ஸ் இருக்கும். ஏன்னா அப்போது எப்படி நடிச்சிருப்பாங்களோ அந்த ரோமானியர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஒரு சண்டை இருக்கும், அதுதாங்க இந்த ஃபுல்லாக ஸ்பார்டகஸோட கதையே. ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் வந்து அந்த ஸ்பார்டகஸ் வந்து 300 பேராக இருப்பாங்க, 3000 இல்லை 6000 படையை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிவிட்டு 10,000 படை கூட இருக்க வந்து அவங்க வந்து போர் புரிவாங்க. அப்போ கூட கடைசியில் அந்த ஸ்பார்டகஸ்ன்ற ஒரு பேர் தான் வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகுமே தவிர இவர் தான் ஸ்பார்டகஸான்றது வந்து ரீச்சே ஆகாது. அது நீங்கள் வெப்சீரிஸ் பாருங்கள், இந்த மாதிரி உண்மையான நடந்த வரலாறு வெப்சீரிஸும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டத்தில் இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மணி ஹெய்ஸ்ட். நீங்கள் எல்லாம் அதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும், பரவாயில்ல, அதை பற்றி நான் கொஞ்சம் ஒரு 50 செகண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ப்ரொஃபஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அந்த ப்ரொஃபஸர் பண்ணுற அந்த மாஸ்டர் மைண்டும் அப்புறம் அவங்க அண்ணனும் அப்புறம் அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டும் பண்ணுற மாஸ்டர் மைண்டு தான் இந்த ஃபுல் பிளானுக்கே வந்து அவங்க டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த வெப்சீரிஸ் வந்து நம்ம இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து அந்த பெல்லா சாவ் அந்த ஒரு வாக்கியத்தால் வந்து மணி ஹேஸ்ட் வந்து ஹிட் ஆனது வந்து அவங்களுடைய ஐடியாஸ் அது எல்லாமே வந்து சூப்பர். ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே, கதையோட கரு பிளாட் எல்லாமே நல்லா இருந்தாலுமே, ஆனால் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்து தமிழர்களுக்கும் அதுக்கப்புறம் இந்தியர்களுக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ் வந்து சட்டன் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா மணி ஹைஸ்ட் மட்டும்தான். அதனால தான் அது பயங்கரமான ஒரு ஹிட் ஆகிடுச்சு. GOT கேம் ஆஃப் த்ரோன்ஸ், இது வந்து எப்படி சொல்கிறது, இதுவும் வந்து ஒரு ஃபேண்டசிக்கு அதுக்கப்புறம் வந்து பஞ்சமே இல்லைங்க. நிறைய விஷயங்கள் இதில் வந்து இருக்குது, இதை பற்றி விவரமாக வந்து பேசக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் 18+ இருக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் இதை ஃபுல்லாக நான் பேச விரும்பல. ஆனால் வந்து பிளாட் வைஸ் வந்து கதை வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த டிராகன் பற்றி தான் சுற்றி சுற்றி இந்த கதை வந்து போயிட்டே இருக்கும். அடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, இது ஒரு உண்மையான சம்பவமாக இருக்கே, அப்போது நேரில் அங்கே இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு ஒரு நினைக்கிற ஒரு வெப்சீரிஸ் தான் பீக்கி பிளைண்டர்ஸ். அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டாரு, தாமஸ் ஷெல்பி, ஆர்தர் ஷெல்பி, அவங்கெல்லாம் வந்து உண்மையானவே வந்து அங்கே மாதிரி நடந்த ஒரு ஷெல்பீஸ்ன்றது வந்து இப்போ எப்படி இங்கே நிறைய பேர் வந்து ஃபேமிலி நேம் வந்து பின்னாடி வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி வந்து அங்கே வந்து ஷெல்பீஸ், த ஷெல்பீஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி, சின்னதாக ஒரு பியர் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சின்ன குட்டி குட்டி திருட்டை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு பெரிய திருட்டு மாஸ்டர் மைண்ட் பண்ணுறது நம்ம தாமஸ் தான். தாமஸ் தான் வந்து கடைசி பிள்ளை, கடைக்குட்டி பிள்ளை. அவர் வந்து அல்ட்டியாக இதில் போட்டு போடுற இந்த ஸ்கேமு, அதுக்கப்புறம் வந்து அதை வர அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கே உங்களுடைய இராணுவத்தில் வர அந்த எல்லா பீரங்கியும், அதுக்கப்புறம் ஒரு கன்ஸ், மிசைல்ஸ், புல்லட்ஸ், அது எல்லாமே நான் தான் வச்சுருக்கேன், அதை மிரட்டுறதும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உண்மையாக எடுத்திருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பப்ஜியோ இல்லை ஃப்ரீ ஃபயரோ கேம் ஆடுறவங்க வந்து இதில் வந்து ஏன் இந்த பீக்கி பிளைண்டர்ஸை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமாக ஹைப் ஆச்சுன்னா, இதில் வந்து கேமில் ஆடுற எல்லா கன்ஸுமே வந்து ரியலாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. தாம்சன், அப்புறம் இந்த பிஸ்டல் R119R1195, அது மாதிரி நிறைய பிஸ்டல்ஸில் வந்து பழைய ஆன்டிக்யூஸ் பிஸ்டல்ஸ் எல்லாமே இதில் வந்து ரியலிஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதோட கதையும் இதில் அந்த பீக்கி பிளைண்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அவங்களுடைய பிராண்டு நேமு மாதிரி. இந்த தாமஸ் ஷெல்பி, ஆர்தர் ஷெல்பி, அவர் வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி சைக்கோ பைத்தியம் மாதிரி ஆகிடுவார். அந்த மாதிரி இதில் வந்து ஒரு உண்மையான கதை வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் இதில் season 6 வந்து 3rd episode விட்டுருக்காங்க, இன்னும் இந்த சீசன் முடியல, மொத்தம் 6 சீசன் இருக்குது. ஃபைனலாக ஹிட்லர் கூட சண்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிட்லர் ரோலில் வந்து நம்ம மிஸ்டர் பீன் இருக்கார் இல்லையா, அவர் வச்சு ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல, பட் அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போது பீக்கி பிளைண்டர்ஸ். பீக்கி பிளைண்டர்ஸ் அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நெட்ஃப்ளிக்ஸில் பயங்கரமாக ட்ரெண்டான வேர்ல்டு வைடு No. 1 சீரீஸ் அப்படின்னு வந்த ஸ்குவிட் கேம். நிறைய இடத்துல அவர் ஏறி இறங்கி அதுக்கப்புறம் அவருடைய கதைகள் ரிஜெக்ட் செய்யப்பட்டு
கடைசியாக நெட்ஃப்ளிக்ஸே வந்து நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், உங்களுடைய இந்த ஸ்குவிட் கேம்ன்ற ஒரு கதை இந்த கதையை வந்து நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஏன்னா இதுக்கான எடுத்துக்கிட்ட பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதனால தான் வந்து பயங்கரமான ஒரு ஹிட்டு. அதுக்கப்புறம் வந்து பழைய காலத்தில் எடுத்துக்கிற மாதிரி அந்த இந்த விளையாட்டுத்தன்மையும், அதுக்கப்புறமும் வந்து அவங்க கொடுக்குற அந்த காசு மேலே இருக்கிற அந்த பைத்தியக்காரத்தனமும் வந்து எல்லாரையுமே வந்து ஆட்டு வைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்குவிட் கேமும். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த பார்ட்டும் லீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்குவிட் கேமும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது.